எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தொடை இடுக்கில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனால் இது ஏற்படுது? சில பேர் வந்து ரொம்ப நாள் நடக்காமையே இருப்பாங்க, ஓடாமையே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப தூரம் நடக்கிறாங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க அப்படின்னு போகும்போது ரெண்டு தொடைகளுக்கு இடையில ஏற்படுற உரசல்னால சில சமயம் இந்த மாதிரி ஒரு எரிச்சல் வரலாம், ஒரு வலி வரலாம். ஆனால் அரிப்புங்கிறது அந்த நேரத்தில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தொடைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய எரிச்சல் வலிக்கு வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணாலே போதும், அடுத்த நாள் காலையிலேயே அதை காணாமல் போயிடும். ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜாக்கர்ஸ் இச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொடை இடுக்கில் வரக்கூடிய அரிப்பு அப்படிங்கிறது சாதாரணமா வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். இது எப்படி, யாருக்கு டெவலப் ஆகும் பாத்தீங்கன்னா, ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கு டெவலப் ஆகும், சர்க்கரை வியாதி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டெவலப் ஆகும். முக்கியமா பசங்கள்ல அடலசன் பீரியட், சின்ன பசங்கள்ல 13 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் வந்து இந்த தொந்தரவு ரொம்பவே ஜாஸ்தி. அதே சமயம் பெண்கள்லயுமே வந்து சர்க்கரை வியாதி, ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுதான் மெயின் காரணம். இதுக்கான காரணம் ஃபங்கஸ், ஒரு விதமான பூஞ்சை தொற்று. அந்த பூஞ்சை தொற்று தான் ஆங்கிலத்தில் டீனியா க்ரூரிஸ்னு சொல்லுவோம். இந்த பூஞ்சை தொற்றுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஆரம்பத்தில் சின்னதாக சிகப்பாக ஒரு அரிப்போட ஸ்டார்ட் ஆகிற ஒரு பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகிட்டே போகும். தொடை இடுக்கலாம் வர ஆரம்பிச்சு பின்னாடி பட்டக்ஸ் வரைக்குமே பரவும். பொதுவாக ஸ்க்ரோட்டம் பாதிக்கப்படாது, பட் தொடை பட்டக்ஸ் பின்னாடி எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இந்த பூஞ்சை வந்து நார்மலாகவே நம்ம உடம்போட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான். ஏதோ ஒரு சின்ன கேப் கிடைச்ச போதும் ஈஸியாக வளரக்கூடிய ஃபங்கஸ் பூஞ்சை இந்த டீனியா. ஸோ எப்படி இது வளருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடை இடுக்கு பகுதி அப்படிங்கிறது நல்ல வாமான, கொஞ்சம் வெப்பம் அதிகமான ஒரு பகுதி, அதுவும் இல்லாமல் ஈரம் ஈஸியாக ஆகக்கூடிய பகுதி. ஸோ எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துல ஈரம் அதிகமாகுதோ, அதாவது வேர்த்தல் மூலமாக ஈரம் அதிகமாகுதோ, இந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபங்கஸ், இந்த பூஞ்சை ரொம்ப சந்தோஷமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வளர ஆரம்பித்தோன்னா தோளோட மேல் புறத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அப்படியே சிகப்பாகி சிகப்பாகி இந்த புண்ணு பெருசாகிட்டே போகுது. யாருக்கு இதெல்லாம் வரும்? ஸோ பசங்களில் பார்த்தோம்னா விளையாடுறது, நிறைய விளையாடுவாங்க. சோ இப்படி விளையாண்டுட்டு அதே ஈர துணியோ அதே ஈர ஜட்டியவே போட்டுருப்பாங்க, டைட்டான ஜட்டியா அணிஞ்சிருப்பாங்க. அதை திருப்பியும் யூஸ் பண்ணுவாங்க, துவைக்காமையே யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி பசங்க மத்தியில. அதுவும் 2-3 பசங்களா சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த ஷேரிங் ஹேபிட்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. டவல்ல இருந்து பனியன்ல இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்றது நல்ல விஷயம் தான். அதே சமயம் இந்த ஃபங்கஸ் பூஞ்சைக்கு இது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சோ மச்னு வளர ஆரம்பிச்சிடும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணவே கூடாது. அதே மாதிரி டெய்லி டெய்லியுமே கண்டிப்பா உள்ளாடைகளை துவைச்சியே போட்டாகணும், இல்லைனா வந்து கண்டிப்பா ஃபங்கஸ்க்கு சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம்னு அர்த்தம். ஸோ விளையாண்டுட்டு வரோம், ஜாகிங் போகிறோம், வாக்கிங் போகிறோம் அப்படின்னாலும் திரும்பி வந்த அப்புறம் அந்த உள்ளாடைகளை எல்லாம் கழட்டிட்டு துவைக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு. அதே உள்ளாடையே திருப்பி அணியக்கூடாது. அந்த ஹைஜீன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்தம் தான் இங்கே மெயினான ஃபேக்டர். ஈவன் சர்க்கரை வியாதியிலையுமே அந்த சுத்தம் மெயின்டைன் பண்ணணும். வாக்கிங் ஜாகிங் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்பி வந்த அப்புறம் குளிச்சிடுறது பெஸ்ட்டு. ஸோ அப்படி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தொடை இடுக்கு பகுதி, கால் பாத பகுதி இதையெல்லாம் நல்லா சுத்தமா துடைக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். பட் சில பேர் இதை ஃபாலோ பண்ணாம விட்டுருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாம விடும்போது வரக்கூடிய இந்த பூஞ்சை தொற்று அப்படிங்கிறது நல்ல பயங்கர இச்சிங்கா இருக்கும், பொது இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், திடீர்னு கை வச்சு சொரிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களே அறியாம. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நார்மலான வீட்டு வைத்திய முறைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் இருக்கு. கிருமிகளுக்கு எதிராக, பூஞ்சைகளுக்கு எதிராக ஓரளவு செயல்படும். உப்பு அப்படிங்கிறது கிருமிகளை வளர விடாது. அப்புறம் தேங்காய் எண்ணெயுமே அந்த எரிச்சலுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் தேங்காய் எண்ணெய் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 தடவை அப்ளை பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வெங்காய சாறு அப்படிங்கறது ஒரு கிருமி நாசினி, பூஞ்சையை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா இதெல்லாம் போட்டுமே அவ்வளவு சீக்கிரம் கேட்டுடாது, ரொம்ப நாள்பட்ட அளவில் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வீட்டு வைத்திய முறைகள் யூஸ் பண்ணி அவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்த முடியாது. ஆனா ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுமா கடகடனு கியூர் ஆயிரும். ஏன்னா ஆயின்மெண்ட் வந்து ஆன்டிஃபங்கல் கிரீம் சாதாரணமா கடைகள்லயே கிடைக்கும். பொதுவாக இந்த ஆயின்மெண்ட் மெடிக்கல்ல சாதாரணமா கிடைக்கும், ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் லிஸ்ட்ல இது இருக்கிறதுனால சாதாரணமா வந்து ஒரு ஜாகர் சேச்சுக்கு இந்த ஆயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ இது வந்து குளோட்ரைமோசோல் தான் முதல்ல நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மருந்துங்கிறது இந்த குளோட்ரைமோசோல். அசோல் அசோல்னு முடியும். ஸோ அப்படி வச்சு நான் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைனா மீகோனசோல், லலிகோனசோல் அப்படின்னு நிறைய விதமான ஒசோல் அசோல் முடியக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அது இருக்காங்கிறது நம்ம மெடிக்கல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஆயின்மெண்ட் வாங்கி நம்ம அப்ளை பண்ணாலே ஒரு தொடர்ந்து அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி அப்ளை பண்ணும்போது இது குறைய ஆரம்பிச்சிடும், ஆனால் உடனே அதை நிறுத்திடக்கூடாது, திருப்பி வந்துடும். அதனால அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 5-6 நாள் வந்து டெய்லி காலையிலையும் நைட்டும் போடுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வராமல் தடுக்கிறத இது குணமான அப்புறம் ஃபாலோ பண்ணணும். அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கிறது, ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் குடிக்கிறது போன்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை தவறவிடக்கூடாது. அதே மாதிரி உடல் எதை அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறதுல கவனத்தை செலுத்தணும். டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலில் வைக்கிறதுலையும் நம்ம ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபங்கல் பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் திங்ஸை ஷேர் பண்ணவே கூடாது.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாதாரண டவலா இருந்தாலும் சரி, துணிகளா இருந்தாலும் சரி, கர்ச்சிஃபா இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பேனா பென்சில் ரப்பரா இருந்தா கூட அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பிச்சுக்கிறதுனால அரிக்கிறதுனால தேய்ச்சிருக்கலாம், அப்படியே பேனாவை தொடலாம், அதே பேனாவை நீங்க தொடலாம், அந்த பங்கஸ் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து ஷேரிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். சோப்பு சீப்பு எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா, ஒருவேளை இந்த பிரச்சனையினால ஷேர் பண்றாங்களா அப்படிங்கறத ஒரு டவுட் உங்க மனசுல எப்பவுமே இருக்கட்டும். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நல்ல அரிப்பு இருக்கும், இச்சிங் இருக்கும், பிளஸ் இந்த புண்ணு எப்படி வரும்னா நம்மளுக்கு இந்த ஓரத்துலலாம் தடிமனா இருக்கும். இந்த ஓரமா இருக்க தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் லைட்டா தடிச்சு இருக்கும், ஆனா சென்டர்ல வந்து ஒரு ரெட்டோ பிரவுனோ அந்த நிறம் மாறி இருக்கும். இதுதான் பொதுவா பூஞ்சை தொற்று ஏற்படும் போது வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம். இதே வந்து இன்வர்ஸ் சொரியாசிஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு, அதாவது சொரியாசிஸ் இந்த தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரி வெள்ளையா தடிப்பு வரும். ஆனா அந்த தடிப்புகள் வெள்ளை தடிப்புகள் அப்படிங்கிறது முழுக்க இந்த புண்ணு முழுக்க ஃபுல்லாவே ஒரு தடிமனா மேல தூக்கி இருக்கும். சோ இது வந்து ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா தோல் டாக்டர் ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கிறது என்னைக்குமே பெட்டர். அவங்ககிட்ட இருந்து இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தானா, பூஞ்சை தானா, இல்ல இன்வர்ஸ் சொரியாசிஸ் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம தோல் டாக்டர் கிட்ட கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவங்களோட கன்சல்டேஷனோட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இன்னமும் பெட்டர். ஃபர்ஸ்ட் வாட்டி வருது அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், திருப்பி திருப்பி வருதுன்னா நம்ம எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டாக்டரை பார்த்துடணும். ஏன்னா நம்மளுக்கு சர்க்கரை வியாதி மட்டும் இல்ல, நம்மளோட ஓவரால் தடுப்பு சக்தி குறைவா இருந்தாலும் இந்த பிரச்சனை திருப்பி திருப்பி வர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து திருப்பி திருப்பி வருதுன்னா இந்த மாதிரி மெடிக்கல்ல போய் மருந்துகள் வாங்கி ட்ரை பண்றதுங்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.